ஆர்டிக்கல்ல என்ன பார்க்க போறோம்னா இப்போ ஃபெட்ரலிசம்னு நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஃபெட்ரலிசம்ல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எப்படி சேர்ந்து ஒன்னா வேலை செய்யறது தான் கோஆபரேட்டிவ் ஃபெட்ரலிசம்னு சொல்லுவாங்க பட் ஆனா சில நேரத்துல கான்ஃபரண்டேஷனும் ஆகும் கான்ஃபரண்டேஷன் அப்படின்னு மீன் பண்ணும்போது ரெண்டு யூனிட்ஸும் அவங்க அவங்களோட பொசிஷன்ல இருந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க இப்போ இந்த விட்டு கொடுக்காம ஆர் விட்டு கொடுக்காமன்னு சொல்லக்கூடாது ரெண்டு பேருக்கும் ஒரு ப்ராப்ளம் வர ஏரியா தான் பினான்ஸ் கமிஷன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பினான்ஸ் கமிஷனோட ஆர்டிக்கிள் பாத்துக்கோங்க ஆர்டிகிள் டூ இந்த ஆர்டிக்கிள் படி என்ன சொல்லிருக்குன்னா தேர் சுட் பி டெவல்யூஷன் ஆர் டெவல்யூஷன் ஆஃப் பண்ட் which uh, has been uh,

அவங்க வந்து ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் இதுல நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும் நவ் வரப்போறது சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் இந்த ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் தான் இந்த டாக்ஸ் டெவல்யூஷன் இருக்கு பாத்தீங்களா இந்த டாக்ஸ் டெவல்யூஷன் வெர்டிக்கல் டாக்ஸ் டெவல்யூஷனை ஃபார்ட்டி டூ பர்சன்ட்னு மாத்தினாங்க அதாவது ஹோல் ரெவென்யூ ஜெனரேட்டட் ஆர் கிராஸ் ரெவென்யூ ஆஃப் த யூனியன்ல இருந்து ஃபார்ட்டி டூ பர்சன்ட் வந்து அவங்க ஸ்டேட்ஸுக்கு டிவால்வ் பண்ணணும் இது ஒரு சின்ன சேஞ்ச் வந்து இப்போ அடுத்த இது பாத்தீங்கன்னா அந்த பிப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன்ல ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கும் இப்போ இந்த பிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சேஞ்ச் என்னன்னா அது ஃபார்ட்டி ஒன் பர்சென்ட்டாக மாறி இருக்கும் இந்த ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் என்ன ஒரு விஷயம்னா பிகாஸ் ஜம்மு காஷ்மீரும் லடாக்கும் யூனியன் டெரிட்டரியாக மாறிடுச்சு இப்போ இதோட இதோட அகாமடேஷன் சேர்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ வந்துடும் இப்போ இன்னொரு இது இங்கே பாருங்க தேர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனோட இந்த ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் டென் பர்சன்டேஜ் அதிகம் ஸோ இப்படிப்பட்ட வர்டிக்கல் டெவல்யூஷன் பொசிஷனில் தான் நம்ம வந்து இந்த ஆர்டிக்கல புரிஞ்சுக்கணும் இந்த ஆர்டிக்கில் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பேசுறாங்க நீங்க இதுல இதுல பாத்துட்டீங்கன்னா ஒரு பேசிக் ஒரு விஷயம் சொல்றாங்க அந்த பேசிக் விஷயம் என்னன்னா ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ற ஷேரிங் வந்து நெட் டாக்ஸ் ரெவென்யூ அதாவது நெட் டாக்ஸ் ரெவென்யூ ஃப்ரம் டாக்ஸ் கலெக்டட் பை த யூனியன் இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இப்ப பாருங்க இப்போ ஃபோர்டீன்த் அண்ட் பிப்டீன்த் பினான்ஸ் கமிஷன் வந்து ஃபார்ட்டி டூ அண்ட் ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் சொல்லியிருக்காங்க அது வந்து கிராஸ் டாக்ஸ் யூனோ ரெவென்யூவா ஆர் நெட் டாக்ஸ் ரெவென்யூல இருந்து அந்த டெவல்யூஷனான்னு பாத்தீங்கன்னா இது வந்து அந்த நெட் டாக்ஸ் ரெவென்யூ டெவல்யூஷனுங்க இங்க பாருங்க இந்த நெட் டாக்ஸ் ரெவென்யூ வந்து நம்ம கிராஸ் டாக்ஸ் ரெவென்யூல இருந்து இதுல ஃபார்முலா வேணா நீங்க வச்சுக்கோங்க இந்த கிராஸ் டாக்ஸ் ரெவென்யூ வந்து நீங்க பாருங்க கலெக்ஷன் ஆஃப் காஸ்ட் டாக்ஸ் ரெவென்யூ அசைன் டு த யூனியன் டெரிட்டரிஸ் செஸ் அண்ட் சர்ச்சார்ஜ் இந்த மூணு விஷயத்தையும் நீங்க கேன்சல் பண்ணணும் இந்த மூணு விஷயத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா நெட் டாக்ஸ் ரெவென்யூ வரும் அது என்னென்னு பாருங்க கலெக்ஷன் ஆஃப் அதாவது ஒரு விஷயத்த நீங்க டாக்ஸ் கலெக்ட் பண்றீங்கன்னா அதுல செலவாகிற விஷயமும்

அதாவது என்னன்னா கிராஸ் ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ரெவென்யூ அளவுக்கு நெட் டாக்ஸ் ரெவென்யூ ஆர் ஷேர் டு த ஸ்டேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க இது ஏன் அப்படின்றத தான் இதுல பேசுறாங்க இதுல இன்னொரு விஷயம் நீங்க பாருங்க இதுல இந்த நெட் டாக்ஸ் ரெவென்யூ இருக்கு பிளஸ் ஸ்டாட்டுட்ரி கிராண்ட்னு ஒன்று இருக்கு இது நீங்க பாத்தீங்கன்னா நான் அந்த ஒரு ஆர்டிக்கல் சொன்னி ஒன் ஓர் ஆர்டிக்கல் இஸ் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டூ எயிட்டியில ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு தென் டூ செவன்டி ஃபைவ் இருக்கு டூ எயிட்டி டூ ஆல்சோ இருக்கு இதுல ஒன்னு வந்து ஸ்டாட்டுட்ரி கிராண்ட் ஒன்னு வந்து யூனோ டிஸ்கிரிப்ஷனரி கிராண்ட் இந்த ஒன்னு இந்த கம்பல்சரி கிராண்ட்டும் ஃபினான்ஸ் கமிஷன் தான் சொல்றாங்க இந்த பினான்ஸ் கமிஷன் சொல்லும்போது அப்போ இதுல இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்கன்னா கிராஸ் நெட் டாக்ஸ் ரெவென்யூ பிளஸ் கிராண்ட் இந்த ரெண்டும் அதாவது ஸ்டாட்டரி கிராண்ட் இந்த ரெண்டும் சேர்த்துமே எவ்வளவு டிகிரீஸ் ஆயிருக்கு பாருங்க இட் யூஸ் டு பி ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் இது ரெண்டுத்தையும் சேர்த்தா இப்போ ஸ்டேட்டுக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆறது வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் சொல்றாங்க எவ்வளோ எவ்வளோ கம்மியாக இருக்குன்றதுதான் இவங்க அதில் பேசுறது இதுக்கான ரீசன் வந்து அவங்க என்ன சொல்றாங்க இங்க பாருங்க ரெவென்யூ கலெக்ஷன் அதாவது ஒரு கிராஸ் டாக்ஸ் ரெவென்யூ கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூ வந்து அவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலுமே இந்த நெட் டேக்ஸ் ரெவென்யூ டு த ஸ்டேட் வந்து கம்மியா இருக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து இங்க பாருங்க செஸ் அண்ட் சர்ச்சார்ஜ் இந்த ஃபார்முலால ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஒரு ஒரே ஒரு வாட்டி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபார்முலால கிராஸ் டாக்ஸ் ரெவென்யூ கிராஸ் டாக்ஸ் ரெவென்யூ எப்படி அது எப்படி மைனஸ் நீங்க பாருங்க இதுல மூணு இருக்கு கலெக்ஷன் ஆஃப் காஸ்ட் அதுக்கப்புறம் அசைன் டு தி யூனியன் டெரிட்டரி அப்புறம் செஸ் இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா தான் நெட் டாக்ஸ் ரெவென்யூ வரும் இந்த நெட் டாக்ஸ் ரெவென்யூ வந்து எவ்வளோ இன் அதாவது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்றது தான் இவங்க வந்து என்ன மீனிங் பண்ணுறாங்கன்னா இப்போ செஸ் அண்ட் சர்ச்சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட டென் பர்சன்ட் ஆகியிருக்குங்க இங்கே பாருங்க டென் பர்சன்ட் ஆஃப் த கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூ முதல்ல ஒரு ஃபைவ் பர்சன்ட் இருந்தது இப்போ டென் பர்சன்ட் ஆகியிருக்குன்னா அப்போ மேஜர் சங்க் வந்து இஸ் நாட் பீங் ஷேர்டு நாட் ஷேர்டு இதுதான் இந்த ஆர்டிக்கிளோட ஆர் இந்த பாயிண்டே அதுதான் அவங்க சொல்ல வராங்க இந்த நெட் டாக்ஸ் ரெவென்யூ வந்து அப்ப கம்மியா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இன்னொன்னு என்ன சொல்றாங்க இதுல ஜிஎஸ்டி டாக்ஸேஷன் கூட இருக்கு ஸோ அப்ப அதனால யூனோ பிஸிக்கல் ப்ராப்ளம் வருது இதுல இவங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா இப்போ இந்த ஃபார்முலாவை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ இன்னும் கிளியரா புரிஞ்சிடும் இதுல ஒரு யூனியன் கவர்மெண்ட் வந்து அதாவது எல்லா ரெவென்யூவும் உள்ள போய் சேர்ற ஒரு மீடியம் இந்த கிராஸ் டாக்ஸ் ரெவென்யூல நம்ம வந்து யூனியன் டெரிட்டரி கொடுக்கறத மைனஸ் பண்றோம் அதுக்கப்புறம் கலெக்ஷன் காஸ்ட் மைனஸ் பண்றோம் அதுக்கப்புறம் நம்ம செஸ்ஸ மைனஸ் பண்றோம் இப்போ இதை மைனஸ் பண்ணி நெட் டேக்ஸ் ரெவென்யூ வருது பாத்தீங்களா இது வந்து ரொம்ப கம்மியாக போயிடுச்சுன்னு தான் பேசுறாங்க அப்போ கம்மியாச்சுன்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஒரு லெவரேஜ் இருக்கு லெவரேஜ்னா அவங்களுக்கு நிறைய காசு கையில் மிச்சம் அந்த நிறைய காசு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு வலி யூஸ் பண்றாங்க அந்த ரெண்டு வலி என்னன்னா இங்கே பாருங்க சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் இப்போ என்ன மீனிங்னா இந்த சென்ட்ரலி இங்க பாருங்க சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்லாம் ஸ்கீம்லாம் நைன் ஸ்கீம்ஸ் இருக்குன்றாங்க சாரி சென்ட்ரலி மீனிங் என்ன ஆகுதுன்னா ஸ்டேட் அதாவது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் வந்து இப்போ ஸ்டேட் வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நம்ம இந்த ஆர்டிக்கலோட மெயின் தீமே அதான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து சம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கொடுக்குறாங்க பட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டென் லேக்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து ஸ்டேட்டோட ஃபினான்ஸ்லையும் பாதிக்குது ஸ்டேட்டுக்கு அவங்களுக்கு அட்டானமி கொடுக்க மாட்டேங்குது அவங்க செய்ய வேண்டிய வேலையில ஸோ அப்போ இதுல நீங்க இன்னொரு பாருங்க இது வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் இன்னொன்னு இருக்கு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் இந்த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்லயும் கிட்டத்தட்ட இப்போ பாயிண்ட் என்னென்னா இது வந்து டிஸ்கிரிஷனரி பாயிண்ட் இருக்கு இந்த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமில் எல்லாமே யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் யூனோ ஆர் த ஆர்கனைசேஷன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இது எதுவுமே ஸ்டேட்டுக்கு வர்றதில்லை ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமும் யூனோ அந்த இந்த ஷேரிங் பேசிஸ்ல வர்றதுனால ஸ்டேட்ஸ் வந்து தத்தளிக்கிறாங்க இப்போ சில ஸ்டேட் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுது பட் சில ஸ்டேட்னால அஃபோர்ட் பண்ண முடியல இப்போ லெஸ் வெல்த்தி ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க அப்போ அவங்க காசை வாங்கி தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கு இப்போ நீங்க பாருங்க சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமோ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமும் இஸ் ஆக்சுவலி இஸ் அ பெனிஃபிஷியல் திங் தான் இட்ஸ் அ குட் திங் தான் ஆனால் அது எப்படி வந்து ஸ்ட்ரக்சரில் யூனோ கொஸ்டின் பண்ணுது அதுதான் இந்த ஆர்டிகிள் பேசுது இப்போ இது தேவையா தான் நீங்க வந்து முடிவு பண்ணி ஆன்சராக எழுதணும் இப்போ நீங்க இதில் பாருங்க இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா செஸ் அண்ட் யூனோ சாரி சென்ட்ரலி செக் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அண்ட் சென்ட்ரலி யூனோ செக்டார் ஸ்கீம் ஆர் நான் செக்டர் டிரான்ஸ்ஃபர் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சி டூ எயிட்டின்றது ஸ்டாட்டுட்ரி டிரான்ஸ்ஃபர் திஸ் இஸ் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஸ் மேண்டேட்டட் பை த கான்ஸ்டியூஷன் அண்ட் டூ செவன்டி ஃபைவ் ஆர்டிகல் டூ எயிட்டி டூ இருக்கு இன் அ சென்ஸ் தீஸ் ஆர் ஆல் statutory டிரான்ஸ்ஃபர் ஒரு ஒரு நான் ஸ்டாட்டுட்ரி டிரான்ஸ்ஃபர் இப்போ நான் ஸ்டாட்டுட்ரி ட்ரான்ஸ்ஃபர் வச்சு ஐ கேன் influence the ஸ்டேட் கவர்மெண்ட் இதை தான் இவங்க வந்து இந்த ஆர்டிக்கல்ல இப்போ இதுல மென்ஷன் பண்ணி சொல்றாங்க கடைசியா பாருங்க இட் ரெடியூசஸ் ஃப்ரீடம் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் ஸோ பேசிக்கா யூ ஆர் கலெக்டிங் கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூ இதுல நீங்க மைனஸ் பண்ண வேண்டியது என்னன்னா யூனியன் டெரிட்டரிக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க கலெக்ஷன் காஸ்ட் எவ்வளோ இருக்கு அண்ட் யூ ஹேவ் த செஸ் இப்போ பிரச்சனை என்னன்னா இந்த செஸ் வந்து ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கிராஸ் ரெவென்யூ இருந்தது இன்னைக்கு டென் பெர்சென்ட் ஆயிடுச்சு இந்த டென் பர்சன்ட் நம்ம ஷேர் பண்ண வேணாம் நம்ம நெட் டாக்ஸ் ரெவென்யூ டு த ஸ்டேட்ஸ் இப்போ இந்த ஸ்டேட்ஸுக்கு ஷேர் பண்ணாததுனால இந்த பேலன்ஸ் அமௌண்ட் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமும் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் வழியா இட் இஸ் பீயிங் பம்ப்ட் இன் டு ஸ்டேட்ஸ் ஆனா இது டிஸ்கிரிஷனரி டிஸ்கிரிஷனரினால ஸ்டேட் அட்டானமி வந்து ரெடியூஸ் ஆகுது அட்டானமி ரெடியூஸ் ஆகுனா அது வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சரோட கொஸ்டினிங் வருது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கல்ல ஜெயரஞ்சன் சார் வந்து யூனோ யூனோ டாக்ட் அபவுட் இட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன் சேனல் ஸோ ஃபார் மோர் சச் வீடியோஸ் பிளீஸ் டூ கமெண்ட் அண்ட் லைக் தேங்க்யூ